கஸ்தூரி விஷயத்தில் நடந்தது மிக 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 கண்டிக்கத்தகுந்த விஷயம். முதல்ல வந்து அவங்க பேசுனது தப்புன்னு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. கஸ்தூரி மேலே 9 வழக்கோ ஏதோ போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சவுக்கு சங்கர் மேலேயும் 13 வழக்கு போட்டாங்க. இந்த பெண் போலீஸ் ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா சட்டத்தில்? டபுள் ஜியோ பேரட்டின்னு பேர். 2 தண்டனை கொடுக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு குற்றத்துக்கு. போலீஸ்காரன் தான் புத்தி இல்லாமல் ஒரே குற்றத்துக்கு 13 FIR போட்டான். நீங்கள் நீதிமன்றம் எப்படிங்க அதை இது பண்ணிக்கிற? கடைசி அது எங்கே போய் முடிவாச்சு தெரியுமா? ஹைகோர்ட்டில் அதை பற்றியே பேசலை. ஒரு பெண்ணு என்னத்தை பேசிட்டாங்க? சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்க வேணாமா? ஜெயிலுக்கிற தூக்கி கொண்டு போய் அந்த ஒரு கஞ்சா பெண் ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா வித்தம் பொம்பளைங்க சாராயம் காய்ச்சினவங்க கொடூரமான குற்றங்கள் செஞ்ச பெண்கள் அவங்க தான் உள்ளே இருப்பாங்க. அவங்களோட போய் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ளவங்கள உட்கார வைக்கலாமா? ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு, ஸ்டாலினை பத்தி பேசுனீங்களா? ஆமா பேசுனேன். திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு ஸ்டாலினை உயர்த்தி பேசுங்கன்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி எங்க கொண்டு போய் சொல்ற? எங்க இந்த சட்டத்தை படிச்சாங்கன்னு கேக்குறேன். கடமையை செய்வன் தான் காவல்துறை அதிகாரி. போலீஸ்காரன் அரசியல்வாதி சொல்றவனை கேட்டு செய்யறவன் நீ ஸ்டாரை கழட்டிருங்க. நீ ஸ்டாரை கழட்டிரு. நீ அந்த பதவிக்கு லாயக்க இல்ல. டாஸ்மாக வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். விற்கிறவனும் இவன் சப்ளை பண்ணுறவனும் கட்சிக்காரன். ஒவ்வொரு இதுக்கும் கமிஷன் வாங்கிக்கிட்டு கள்ளச்சாராயத்தை கரைபுரண்டு ஓடை வச்சுட்டு கள்ளச்சாராயத்தை கலக்கிறவன் மந்திரியோட ஆட்கள். 2026 அவர் தான் வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறதா? அவர் அறிக்கை மக்கள் எதிர்பார்க்கிற கார் துப்புறான். மக்கள் உங்களை மக்கள் எங்க எதிர்பார்க்கிறான்? எலான் மஸ்க் வந்து உலக மகா கோடீஸ்வரன், உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரர். 25 லட்சம் கோடி அவருடைய சொத்து. அவர் ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கிற சபரீசன் அதே ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஆரம்பிச்சா இவர்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தோட எவ்வளவு யோசிச்சுப்பாரு. உங்களுக்கு போட்டியாளர் வந்து விட்டாருன்னு ஒன்னு, யார் போட்டியாளராக வந்தார்னு கேட்கிறாரு. எந்த நாட்டில் இருந்துன்னு ஒன்னு, இந்தியாவிலிருந்து போட்டியாளர் வந்து விட்டார். உடனே அவர் கேட்கிறாரு, யார் அம்பானியான்னு கேட்கிறாரு. இல்லை. யார் அதானியா? இல்லை. அவங்க தான் இந்தியாவிலேயே கோடீஸ்வரர்கள். அவர்கள் இல்லாமல் யார் போட்டி வந்தார்னா, ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு இங்க, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவர் மருமகன் சபரீசன் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காருங்கிறார். அப்ப இவ்வளவுக்கு 1,000,000,000 கோடி பணம் வேணுமே, இது அவங்ககிட்ட இருக்கா? நாங்கள் அரசியல கொள்ளையடிச்சு இவ்வளவு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட பணம் தமிழ் மக்களின் பணம். திருமாவளவன் கட்சியில் போய் சேர்றதுக்கு சும்மா சேர்ந்தாருன்னு நினைச்சீங்களா? ஆதவர்ஜன் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து தான் அந்த போஸ்ட்டை வாங்கினான். விஜய் வந்தது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அடி. 10-15% 100 விஜயகாந்தா வருவார். ஆட்சி அமைக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. இளையபாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேதாஜி மக்கள் கட்சியோட தலைவர் வரதராஜன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கு சார்? இப்ப வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இங்க பாத்துட்டு தான் சார் வந்துட்டு இருக்கோம். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து இங்க பேசப்பட்டு இருக்கு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கஸ்தூரி அவங்களோட கேஸை எடுக்கும் போது இதுல நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. இங்க இருந்து அவங்க ஹைதராபாத் தப்பிச்சு போய் இவங்க ஹைதராபாத் வரைக்கும் வல விரிச்சு தேடினாங்க. ஃபைன், அவங்களை வந்து அரெஸ்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப அவங்களுக்கு வந்து பெயிலும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இன்னொரு
ஒவ்வொரு சமூக வலைதளத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி வந்துட்டாரு 471 நாள் அவர் ஜெயிலில் இருந்துட்டு அவர் வெளியில வந்துட்டார், இன்னொருட தம்பி வந்து தலைமறைவா தானே இருக்காரு, அவங்களையே நீங்க தேடல அப்படின்ற மாதிரி இங்க பேசப்படுறது சார். இது எப்படி சார்? இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி தம்பியை தேடுற விஷயம் அவருடைய கடமை வந்து நம்ம காவல்துறைக்கே இல்லை. ஏன்னா அவர் ஈடியில் தான் கைது பண்ணாங்க. அப்போ ஈடி தான் அவங்கள வந்து பிடிக்கணும். ஈடி வந்து அந்த அளவுக்கு நம்ம காவல்துறை மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு வந்து ஃபோர்ஸ் கிடையாது. அங்கே தனி போலீஸும் கிடையாது. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குன்னு தனி போலீஸ் கிடையாது. இப்போ என்ஐஏ வந்த உடனே தான் ஒரு தனி போலீஸ்னு வந்துருது. அதனால் அவங்க தேடுறது அவங்க. நம்ம காவல்துறை என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எங்களுக்கு தேடப்படும் குற்றவாளி இல்லை, அவர் அமலாக்கத்துறைக்கு தான் தேடப்படும் குற்றவாளி, அதனால் அவரை நாங்கள் ஏன் பிடிக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் அதை ஒப்பிடாதீங்க, சம்போ செந்தில் ஒப்பிடு. சரி சார். ஆம்ஸ்ட்ராங்கில் சம்போ செந்தில் பிடிச்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் அவ்வளோ நல்லா பிடிக்கலை? அது உங்கள் வழக்கு குற்றவாளி தானே. கஸ்தூரி விஷயத்தில் காட்டின அக்கறையே சம்போ செந்தில் விஷயத்தில் நீங்கள் ஏன் காட்டலை? அதுக்கு ஏன் தனிப்படை அமைக்கலை? இதுக்கு ஒரு தனிப்படை அனுப்பிச்சு நீங்கள் வேற ஒரு ஸ்டேட் அதுதான், இதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கிறீங்கன்னா, சம்போ செந்திலுக்கு 3-4 தனிப்படை அமைச்சு தேடணும் இல்லை, தேடுற மாதிரிக்கான அடையாளமே இல்லையே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கஸ்தூரி விஷயத்தில் நடந்தது மிக 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 கண்டிக்க தகுந்த விஷயம். முதல்ல வந்து அவங்க பேசுனது தப்புன்னு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் என்ன வகையான குற்றம்னு பார்க்கணும். நீங்கள் எப்போவுமே ஒரு குற்றத்தை போலீஸார் கைது செய்யும்போது எப்படிப்பட்ட குற்றம், குற்றத்தில் பல வகை இருக்குது. கொலை குற்றமா, தீவிரவாத இயக்கமா, பாலியல் சம்மந்தப்பட்ட பலாத்காரமா, இல்லை வந்து கொலை முயற்சி வழக்கா, இந்த மாதிரி டெக்காயிட்டி ராபரியா, அவன்லாம் ப்ரொஃபஷனல் அஃபண்டர். இந்த மாதிரி குற்றங்களை எடுக்கும்போதே போலீஸ் சொன்னதுன்னா இவனை அரெஸ்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் மட்டும் போட்டு அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு. நான் காவல்துறை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக அதை நான் பதிவு செய்வேன். ஓகே சார். காவல்துறைக்கு காமன் சென்ஸ் வேணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றின ஒரு இது வேணும், புரிதல் வேணும். ஒரு வழக்கு, இப்போ நீங்கள் வந்து விபச்சார வழக்கு இவ்வளோ ஒன்று நடக்குது, உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி நான் பெயிலே கொடுக்காம உள்ளே போடு அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. நல்ல காவல்துறை அதிகாரினா செய்ய மாட்டான். அது என்னது? இட்ஸ் அ சோஷியல் கிரைம். இந்த மாதிரி விஷயங்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, வறுமை இருக்குது, பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் கம்மி, இது இல்லை, படிக்காத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மி, அதனால் பல காரணங்கள்னால ஒவ்வொருத்தரும் அந்த குற்றத்தை பண்ணுவாங்கன்னு நல்ல போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கைது பண்ணவே மாட்டாங்க. வழக்கு அவங்க மேலே போடவே மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, அவங்க விக்டிம், பாதிக்கப்பட்டவங்க. இப்படித்தான் ஒரு காவல்துறை அதிகாரியோட அணுகுமுறை. ஒரு வாய்நாள பேசுறதுங்கிறது வந்து அது அவதூறு வழக்கு சார். இப்படி தொடர்ந்து சமூக வலைதளத்துல இப்ப ஆளும் கட்சிக்கு அகைன்ஸ்டா போடுற ஒரு ட்வீட்டுக்காகட்டும் சரி, இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற ஒரு விஷயமாகட்டும் சரி, உடனே இவங்க கைது நடவடிக்கை வரைக்கும் போறாங்கல்ல. சோ இது என்ன மாதிரியான ஒரு அவங்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத அவங்க யோசிக்கலையா சார்? அதாவது ஒரு ஒரு தனிமனம் பேச்சு சுதந்திரம்னு நம்ம இதுல அரசியல் சட்டத்துல இருக்கு. நீங்க பேசுவதற்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை எங்கே முடியும்னா, இன்னொருத்தவங்களை நீங்கள் அவதூறாக பேசக்கூடாது. அப்போ அவனுடைய இது பாதிக்கும்ல, கண்டிப்பாக அப்போ தான் அது குற்றமாகும். நீங்கள் குற்றங்களை அனலைஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற காவல்துறையிலேருந்து நீதித்துறை வரை புரியலை யாருக்குமே. எல்லாம் நான் காவல்துறையில் இருந்தேன்னா நான் குற்றத்தில் பெரிய ஆள், இப்போ நான் இதில் இதெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. படிக்கணும். நான்லாம் படித்ததுனால சொல்கிறேன், கிரிமினாலஜியில் நான் எம்எல்ல கிரிமினாலஜி படித்தேன். பல வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் படிச்சுங்க. கிரைம்னா என்ன, எப்படி அதை அனலைஸ் பண்ணும்? இவங்க யாருக்குமே நீதித்துறை வரை அது புரிய, யாருக்கும் அதனுடைய அர்த்தம் புரியலை. ஒரு குற்றம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட குற்றம், செய்தது யார், செய்த சூழ்நிலை எது, நம்ம அதைத்தான் பார்க்கணும். அப்போ நாங்கள்லாம் பெயிலு, நான் வழக்கறிஞராக பெயில் கோர்ட்டில் இருக்கும்போது நல்ல சிறந்த நீதிபதிகள் என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு என்ன அஃபென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், அரசாங்கத்தை தாக்கி அவங்கள தாக்கி பேசிட்டேன் அவ்வளோதானே. அந்த பேசுவதற்கு மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்கா, இது மாதிரி தவறுகள் பண்ணவர் அவர், கிரிமினல் ஆன்டிசிடென்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு ஒன்றே முடிவு பண்ணிடுவாங்க, இவர் ஜெயிலுக்கு அனுப்புவோம். அதுக்கடுத்தது என்ன கேட்பாங்க, இவர் சாட்சிகளை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, ஆவணங்களை அளிப்பதற்கு வாய்ப்பு. இந்த நாலு தாங்க பேசுறேன். நல்ல நீதிபதி என்ன, அந்த 3-4 தவிர எதுவும் பேசக்கூடாது. அதை வச்சு டிசைட் கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்கள் வேலை இல்லை. அது இது இது ட்ரையல் கோர்ட், விசாரணை கோர்ட்டு தான் அதை விசாரிக்கணும்.
நீங்கள் ஒரு பெரிய கோர்ட்டு, நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் தப்பு இல்லை அப்படியா பேசினாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எதிர் வக்கீல் என்ன பண்ணுவான், கோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டே தப்புன்னு சொல்லிட்டாரு. அதனால இவருக்கு தண்டனை வழங்கணுமா, அந்த மேஜிஸ்ட்ரேட் பயந்துடுவாங்க, ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்கப்பா அது ரொம்ப தப்புன்ட்டு அப்படின்னு. ஸோ குற்றங்களுடைய இது வந்து எப்படி விசாரணை நடக்குது, நம்ம வார்த்தைக்கு என்ன மரியாதை, நம்ம வார்த்தை என்ன விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கணும்ல. இதெல்லாம் இப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு பேச்சுரிமை, தப்பாக சொல்லிட்டாங்க அப்போ அவங்க இவர் மேலே அவதூறு வழக்கு தான் போடணும். 499-500 ஐபிசின்னு பழைய ஐபிசி இப்போ மாறி இருக்குது இப்போ சட்டம், அந்த செக்ஷனில் தான் தனி மனிதர் வழக்காக போகிறோம். உடனே சொன்னோன்னே இரு குழுக்களிடையே மோதல், அது என்ன அர்த்தம் யாருக்குமே புரியலையான்னு கேட்குறேன். இரு குழுக்களிடையே மோதல் இந்த முட்டாள் போடுறான், அரசியல்வாதிகள் முட்டாள் சொல்லி இந்த இவன்ட்டை போட சொல்கிறான் போலீஸ்கிட்ட, அவனும் கண்ணை மூடிட்டு எஃப்ஐஆர் போடுறான். நீதிமன்றங்கள் இதை பார்க்க என்ன இரு குழுக்களிடையே என்ன மோதல், மோதலை ஒரு வார்த்தையில் ஒரு கேஷுவலாக சொன்ன வார்த்தை ரெண்டு குழுக்களிடையே மோதலை உருவாக்குறதா? இதே உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி பேசுறது அந்த இரு குழுக்களிடையே மோதல் உள்ள வராது, அந்த வழக்கில் வராதுன்னு சொல்லியாச்சு. திருப்பி போலீஸ் அதையே போனா நீதிமன்றமும் அதிலேயே போயிட்டு தண்டனை கொடுக்குறாங்கண்ணா, இது என்ன அர்த்தம்? இது முன்ஜாமீன் பண்ண போகுது, அதை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு, ஸ்டாலினை பத்தி பேசுனீங்களா? ஆமா பேசினேன். அவங்க பகிரங்கமா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்ல பேசுறேன். சரி, திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு ஸ்டாலினை உயர்த்தி பேசுங்கன்னு ஒரு நீதிபதி சொல்றாருங்க. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி எங்க கொண்டு போய் சொல்றது, எங்க இந்த சட்டத்தை படிச்சாங்கன்னு கேக்குற. ஒண்ணு தண்டனை கொடு, இல்லைன்னா விடுதலை பண்ணு, அவ்வளவுதானே. இதுங்கள் எல்லாம் முன்ஜாமீன் வழக்கு இல்லை, மன்னிப்பு கேளுங்கிறாங்க. சரி, மன்னிப்பு கேட்டுறான்னு வைங்க, நாளைக்கு அவன் மேலே விசாரணை நடக்கும்ல, அதில் வந்துக்கிட்டு இவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டு விட்டார், குற்றத்தை ஒத்துக்கொண்டு விட்டார்னு சொல்லுவானா இல்லையா? நீங்கள் கேட்குற சொல்லுற மன்னிப்பு அவன் கேஸை வழக்க பாதிக்குமா இல்லையா? இதை பற்றியெல்லாம் திங்கே பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதைத்தான் நான் சொல்கிறேன், சட்டத்தை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டத்தை படிக்க முடியாது, சட்டம்ங்கிறது பொதுவானது. உங்களுக்கு புரிதலே இல்லை, நீங்கள் புரிதலே இல்லைங்கிறேன். நான் சட்டம் படித்தது 40 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி இருக்கிற நீதிபதிகள் உங்கள் எல்லாரையும் விட நான் சீனியருங்க, முன்னாடி நான் படித்தேங்க. அந்த இதில் நான் பெரிய நிறைய வழக்குகளை பார்த்துட்டு இப்படி புரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு அவதூறு வழக்காக அவதூறு வழக்காக பார்க்கணும், பிடிச்சி பிடிச்சி கேச போட்டிங்கன்னா அப்போ மனிதனுக்கு கொடுத்த பேச்சுரிமை என்னாகிறது? பேச்சுரிமையில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் நாங்கள் வழக்கை கொடுக்கணும். இப்போ கஸ்தூரி மேலே 9 வழக்கோ ஏதோ போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சவுக்கு சங்கர் மேலேயும் 13 வழக்கு போட்டாங்க இந்த பெண் போலீஸு. நான் என்ன கேட்குறேன், சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் இல்லை, அவரை நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அவர் மிக மோசமான ஆள், பப்ளிக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும், அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் அவர் மேலே 13 வழக்கு போடுறீங்க பெண் போலீஸு, ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா சட்டத்தில், டபுள் ஜியோ பேரிட்டின்னு பேர். 2 தண்டனை கொடுக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு குற்றத்துக்கு. போலீஸ்காரன் தான் புத்தி இல்லாமல் ஒரே குற்றத்துக்கு 13 FIR போடுறான். நீங்கள் நீதிமன்றம் எப்படிங்க அதை இது பண்ணிக்கிற? கடைசி அது எங்கே போய் முடிவாச்சு தெரியுமா? ஹைகோர்ட்டில் அதை பற்றியே பேசலை, சுப்ரீம் கோர்ட் இல்லை இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னா கரெக்டாக கேட்டாங்க இந்த கேஸுக்கு எத்தனை எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு, 13 ஸ்டே பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் உங்களுக்கு ஏன் தெரியல? சட்டத்தை நீங்கள் வந்து நடத்துகிறவங்க, சட்டத்தின் மூலம் தண்டனை கொடுக்கணும். உங்களுக்கே சட்டத்தை பற்றி புரியாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம யார்கிட்ட போய், மக்கள் பொதுமக்கள் யார்கிட்ட போய்? மக்களுக்கு பாதுகாப்பே நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றங்கள் இப்படி அந்த மன்னிப்பு கேட்குறவங்களாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன், அது நல்ல ஒரு முன்னுதாரணம் இல்லை. நீங்கள் யாருங்க மன்னிப்பு கேட்குறதுக்கு? கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நாட் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இருக்கு, மன்னிக்கக்கூடிய குற்றங்கள், மன்னிக்கக்கூடாத குற்றங்கள், மன்னிக்கக்கூடாத குற்றங்கள், மன்னிக்கக்கூடிய குற்றங்களில் கூட ரெண்டு பார்ட்டியும் சமாதானமானால் தான் நீங்கள் அந்த வழக்கை இது பண்ண முடியும்னு, ரத்து செய்ய முடியும். நீங்களே மன்னிப்பு கேட்டு நீங்களே மன்னிச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கோழி கேலி கூத்து இல்லையா? இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்க வழக்குலையே கசூரி இதில் 4-5 இது போட்டாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த உடனே தான் போலீஸ் வந்து இப்போ பெயிலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பெயிலுக்கு நான் சொல்கிறேங்க, ஜெயிலுக்கு சாதாரண ஆளுங்களை அனுப்பக்கூடாதுங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறானுங்க, உங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு? ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறான். வேறு வழியே இல்லைன்னா தான் நீ ஜெயிலுக்கு அனுப்பணும். 7 வருடத்துக்கு உட்பட்ட குற்றங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பாதேன்னு அடிச்சு சொல்கிறான். கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. நீதித்துறையுமா அப்படி இருப்பீங்க? காவல்துறை தான் அப்படி இருக்கான், நீதித்துறையுமா அப்படி இருப்பீங்க? ஒருத்தனை அனுப்புறது ஜெயிலுக்கு அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுங்க.
நல்ல ஒரு பொறுப்புள்ள நீதிபதிகள், பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரிகள் என்ன பார்ப்பாங்க, என்ன அவன் கேட்பாங்க, அவர் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்ன படிச்சிருக்காரு. அப்பவே மனசுக்குள்ள மனசாட்சி உள்ள நீதிபதிகள், ஐயோ அவனை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, ஜெயிலில் மோசமான ஆளுதான் இருக்காங்க, அங்கே நடத்துகிற விதமே மோசம்ங்க, உள்ளே போய் சாதாரண இதுக்கு போவாங்க, சாயங்காலம் ரோல் கால்னு வைப்பாங்க, முட்டி போட்டு நிற்க சொல்லுவாங்க. பல வழக்குகளை நான் பார்த்தேங்க, நான் வழக்கறிஞராகவே பார்க்குறேன். பல வழக்கு வரதட்சணை கொடுமை இதில் ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு டாக்டர் பட்டம், அவர் டாக்டர் அவருக்கு அவருக்குன்னா மிலிட்ரியிலேருந்து வந்தவர், ஸோ கேப்டன் டாக்டரும்பாங்க அவரை. அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் ப்ளஸ் டூவுக்கு பாடத்திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் மருமக அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டான், அவ்வளோ வெறிஞ்சது ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டான். அப்போ எவனுக்குமே சிந்திக்கிற சக்தி இல்லையா அவங்களுக்கெல்லாம், இப்படிப்பட்ட ஒரு வரதட்சணை கொடுமைங்கிறது பல பல வழக்குகள், சில வழக்குகளில் உண்மையாக இருக்கும், பல வழக்குகளில் பொய்யாக இருக்கும். அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யுங்க, அவங்க போய் ஜெயிலுக்கு. அந்த டாக்டர் அந்த கேப்டன் அவர் ஜெயிலுக்குள்ளே போய் முட்டி போட்டு நிற்கிறாருங்க, என்ன தப்பு செஞ்சாலும் முட்டி போட வச்சிங்க. அது வந்து பொய் வழக்கு, நான் அந்த வழக்கை போட்டு உடச்சி அவங்களை அப்போவே சொன்னேன், இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் காலி பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்புனா தான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க, நீதிபதிகளாக இருந்தால் வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு இல்லை, அதுக்கும் வழி இருக்குது. நானே அதை செய்வேன். ஏன்னு சமூக பொறுப்பு இல்லாத யாருமே உயர் பதவியில் இருக்கக்கூடாது, என்னுடையது அதுதான். சமூக பொறுப்பு இருக்கணுங்க. யாரை ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்க? ஒரு பெண்ணு என்னத்தை பேசிட்டாங்க? சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்க வேணாமா? ஜெயிலுக்கிற பொறுத்துக்கு கொண்டு போய் அந்த ஒரு கஞ்சா பெண் ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா, கஞ்சா வித்தம் பொம்பளைங்க, சாராயம் காய்ச்சினவங்க, கொடூரமான குற்றங்கள் செஞ்ச பெண்கள், அவங்க தான் அவங்க தான் உள்ளே இருப்பாங்க. அவங்களோட போய் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ளவங்கள உட்கார வைக்கலாமா? அதுதானே சார் இவங்களோட டார்கெட்டு. இது வந்து மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு டிஎம்கேங்கிற விட்டுருங்க, டிஎம்கே விட்டுருங்க, டிஎம்கேங்க. அவங்க தான் படிக்காதவன், ரவுடி, ஆன்டி சோசியல் எலிமெண்ட், அவனை பற்றி விட்டுருங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவன் அரசியல்வாதிங்க. அவன் போலீஸ்கிட்ட சொல்லத்தாங்க செய்வான், என் அரசியல் எதிரிலேயே பழிவாங்க. நீ ஒரு அதிகாரி இல்லை, நீ ஒரு ஐபிஎஸ் வச்சிருக்க, ஒரு இது வச்சிருக்கீங்க, நீ கடமையை செய்வன் தான் காவல்துறை அதிகாரி, போலீஸ்காரன் அரசியல்வாதி சொல்றவனை கேட்டு செய்யறவன் அவன் நீ ஸ்டாரை கழட்டிருங்கிற, நீ ஸ்டாரை கழட்டிரு, நீ அந்த பதவிக்கு லாயக்கல்ல. எத்தனை அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா காவல்துறையில? முடியாது சார், அது இல்லீகல் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. இப்படி இருக்கணும் காவல்துறைன்னு மனசாட்சின்னு இல்லை மண்ணிலையா அவங்களுக்கு? ஸோ இப்போ என்ன மாதிரி இந்த கேஸ் ஃபர்தராக, அதாவது நம்ம காவல்துறை போட்ட பல வழக்குகளை நான் வெளியில் வந்து நான் இதில் வரும்போதே, காவல்துறை விட்டு வெளியில் வரும்போதே நம்ம நீதித்துறைக்கு போகணும், இப்படியெல்லாம் அக்கிரமமாக கேஸை போடுறாங்களேன்னு மனசாட்சி படி நினைச்சேன். உண்மையிலேயே ரெண்டு மூணு வழக்குகளில் இவங்க வழக்கு பதிவு செஞ்சாங்க பாருங்க, கை கால்லாம் எனக்கு ஆடிச்சு. நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா இதே மாதிரி தானே பண்ணுவான்? ஐயோ, நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும், ஒன்றுமே உள்ளே இருந்து என்னால் பண்ண முடியாது. வெளியில் வந்தால் நீதித்துறையில் இருக்கும், அதை விட மோசமாக இருக்கான். ஒரு நீதியை கொடுக்கக்கூடியவங்க இல்லை நீ, அவன் தான் தப்பாக போடுறான். சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ சொல்லுது, பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பி ஜெயிலுக்கு அனுப்புனா அப்போ உங்களுக்கு சமூக இது சட்டம்ங்கிறது தனிங்க, சமுதாய பொறுப்புங்கிறது தனி. சட்டம் படித்தவன் அத்தனை பேருக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கணுங்கிறது தான் நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் ஜெயிலுக்கு தள்ளக்கூடாது, செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற நீதி காப்பா நாட்டில் இப்போ வந்து மக்களின் பாதுகாவலர்கள் நீங்கள் தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டெல்லாம் போன உடனே ரிமாண்ட் பண்ணுறாங்களே, சுப்ரீம் கோர்ட்டு 1000 தடவை சொல்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட்டை, உன்னுடைய உனக்கு அதிகாரம் இருக்குது, போலீஸ்காரன் கொண்டு வரவனெல்லாம் உள்ளே தள்ளாத, நீ பார்த்துட்டு அவனை அங்கேயே பெயில் கொடுத்துடலாம், நீ இல்லை அவனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லலான்னு அவ்வளவு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு சில பேர் செய்கிறாங்க, யாருமே அதை கண்டுக்கிற உடனே கண்ணை மூடிட்டு ரிமாண்டு, கண்ணை மூடி. நம்ம நாட்டிலே எவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் சாத்தான்குளம் இன்சிடெண்ட்டே எடுங்க, ரெண்டு பேர் காவல்துறை வச்சு உள்ளே அடிக்கிறான், ரத்தமாக கொட்டுது, அவன் போய் வந்து இது பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும். சட்டத்தில் என்ன பண்ணியிருக்கான், காவல்துறை மாதிரி ரிமாண்ட் பண்ணணும்னா டாக்டர்கிட்ட டெஸ்ட் எடுக்கணும், டாக்டர் அவருக்கு காயம் எதுவும் இல்லைன்னு சர்டிஃபை பண்ணணும். இவன் போய் போகிறான், ரத்தம் கொட்டுது, ஒரு மருத்துவ அதிகாரி நோய் இன்ஜுரின்னு கொடுக்குறாங்க ஒரு பெண்ணு. அதுக்கடுத்தது சட்டத்தில் என்ன செக் வச்சா, மேஜிஸ்ட்ரேட்டு முத கேள்வி கணவனு அடித்தாங்களா, சித்திரவதை செஞ்சாங்களான்னு கேட்டு தான் ரிமாண்ட் பண்ணணும். அந்த மேஜிஸ்ட்ரேட்டு அப்படி தூரத்தில் பார்த்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாரு. அவங்க ஜெயிலுக்கு போன ரத்தத்தோட ஜெயிலுக்கு போனால் என்ன ஆகும், செத்துட்டாங்க.
கியூர், அதாவது அந்த டாக்டர் கிட்ட காட்டாங்க. இந்த செத்தான்ல, இதுல முதல் குற்றவாளி அடிச்ச போலீஸ்காரன், ரெண்டாவது குற்றவாளி இன்ஜுரி இல்லைன்னு சொன்ன மருத்துவ அதிகாரி, மூணாவது குற்றவாளி காயம் இருந்தும் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாம ஜெயிலுக்கு அனுப்புன மேஜிஸ்ட்ரேட்டு. இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் மருத்துவ அதிகாரிக்கும் நம்ம இதில் சட்டத்தில் தண்டனை கிடைச்சதா? ஆனால் அவனுக்கு கிடைச்சது யாருக்கு? போய் அடித்த போலீஸ்க்கு மட்டும். ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டையும் உள்ள தள்ளணும், இவங்களையும் நீங்கள் உள்ள தள்ளணும், மருத்துவ அதிகாரி. இப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு வேணாமா? இந்த பொறுப்பு அதுதான் இதாக இருக்கு. எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் இப்படி இருக்காங்க. சரி, உயர் நீதிமன்றத்தில் நீதி இப்போ எவ்வளோ பெரிய ஜிம் ஆளுங்கள்லாம் இருந்திருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக, பார்த்து ஒவ்வொரு விதமும் மனசாட்சிப்படி கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க இதில் நீங்கள் இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல, பல பேர் இப்படி பண்ணியிருக்காங்கங்க. சார், இப்போ இந்த சமூக, நீங்கள் சமூக பொறுப்பு இதெல்லாம் இங்கே சொல்கிற இந்த தருணத்தில் எவ்வளோ விஷயங்கள், இப்போ நானே இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு டாக்டரை வந்து ஒரு பேஷண்ட்டா, அதாவது அந்த பேஷண்ட்டோட பையன் வந்து குத்தினது நம்ம வந்து இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இந்த ரமணி கேஸ், அது இப்போ எவ்வளோ இது வைரலாக போயிட்டுருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு ஒசூரில் ஒரு நீதிமன்ற வாசல்லையே ஒரு ஒரு வக்கீல வந்து வெட்டினது, சரமாரியாக தலையில் வெட்டினது, அதை நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி சார்? நீங்கள் சொன்னதில் டாக்டரை கருணில் குத்துனதில், அதாவது அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் வெறும் அரசாங்க டாக்டராக மட்டும் இருக்கலை, காவேரி மருத்துவமனையில் போய் அவர் கன்சல்டண்ட்டாக இருக்கார். ஒரு அரசாங்க ஊழியர் வேற எங்கேயுமே வேலைக்கு செல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறாரு, கவர்மெண்ட்டு வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் கவனம் எப்படி அங்கே இருக்கும்? உங்கள் கவனம் சிதறமா இல்லையா? பேஷண்ட் வர்றவன் உயிரை பிடிச்சிட்டு கையில் வருவான், ஹார்ட் அட்டாக்னு ஓடி வருவான். டாக்டர் என்னம்பாரு, ஜிஹெச் போனீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னா அவன்கிட்ட இருக்கிற பரபரப்பு டாக்டர்கிட்ட இருக்காது. சரிப்பா, அதை அட்மிட் பண்ணுப்பா, இது வந்து பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டரும் மனிதராக இருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் டாக்டர் அப்புறம் முதல்ல ஒரு மனிதனாக இருங்க. ஒரு வீட்டில் ஹார்ட் அட்டாக்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க தூக்கிட்டு வராங்கன்னா அவங்க என் மனசு எப்படி இருக்கும்? அவன் மனசு அவன் காட்டுற அவசரத்தில், அவன் காட்டுற அக்கறையில் 1% நீங்கள் காட்டுங்க, உங்களை குத்த மாட்டான். உங்களை குத்துறானா என்ன அர்த்தம்? ரொம்ப இதுவா சரியான ட்ரீட்மெண்ட், ஒரு கவனமே செலுத்தல, நமக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறதுல தானே. மனிதனா மாறுங்க நீங்க டாக்டர். அப்ப அவங்க அப்ப இந்த மாதிரி குத்துறது எல்லாம் நடக்காது. அது அதுக்கடுத்தது நீங்க சொல்லக்கூடிய இந்த வக்கீலை குத்துனாங்களே, அது சொந்த முன்பகையினால குத்துறாங்க. அதை வந்து நம்ம இது மாதிரி முன்பகையில குத்துற விஷயம் நிறைய நடந்திருக்கு. சமீபத்துல இது நடந்தது, ஃபேமிலி கோர்ட்ல கணவனுக்கும் மனைவிக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்லேயே கணவன் வந்து ஒரே குத்த மனைவியை குத்திடுறான், கத்தியில் நடந்த விஷயம். குத்திட்டு அவன் அடுத்து யாரை தேடுறான்? என் பொட்டாட்டியோட வக்கீலங்கடான்னு தேடுறான். அவர் அப்போவே ஓடிட்டார். இவன் கத்தியோட கிட்டக்க வரும்போது முதல்ல ஒன்றவர் அவர் தான். ஜட்ஜங்கடான்னு கேட்குறான், ஜட்ஜும் உள்ளே போயிட்டார், ஓடிட்டார். கடைசியாக கேட்குறான், ஏன் வக்கீலங்கடான்னு? உன் வக்கீலையும் காணும். அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு சாதாரண டிரைவராக வேலை பார்க்குறேன் அரசாங்கத்தில், 20 வருஷமாக கேஸ் நடத்துகிறாங்க, மாதத்துக்கு இப்போ 10,000 ரூபா என் மனைவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணமுக்கத்துக்கும் வழி இல்லை, டைவோர்ஸு 20 வருஷமாக போயும் இப்போ பொண்ணும் இல்லாமல் வக்கீலுக்கும் மனைவிக்கும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னுடைய வருங்காலம் என்ன ஆகுறது, கேள்விக்குறி இல்லையா அப்படின்னு குத்தணும். குத்துனது தப்புன்னு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவன் கேட்ட கேள்வியோட நியாயத்தை யாராச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? 20 வருஷமாக நீங்கள் கேஸை நடத்துவீங்களா? அவன் அடுத்த கல்யாணம்ங்கிறது அவனுக்கு என்ன ஆகுறது, இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? அப்படி இருக்காங்க. நான் நீதித்துறை, நான் வசிக்கும், நான் இப்போ அந்த நீதித்துறையில் இருக்கிறவன், என்னுடைய துறை, என்னுடைய துறையவே நான் குறைச்சி பேசக்கூடாதுன்னு நினைக்கல நான். ஆனால் இங்கே நடக்கிற தவறுகளை நீங்கள் வந்து திருத்தி ஆகணுங்கிறேன். நான் பல விஷயங்களை நான் கண்ணால் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதெல்லாம், பல இவங்க போலீஸ்காரன் ஜெயிலுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டிருக்கேன் நான். இதை வந்தது நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு என்ன? ஒண்ணுமே இது இல்லாம பிடிச்சி யாரும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுதுங்கிறது சர்வசாதாரணம். சார், இப்ப சட்டம் ஒழுங்கு இப்ப ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி தானே சார் இருக்கு? எல்லாருமே கையில சட்டத்தை எடுத்துட்டா மாதிரி தானே சார் இருக்கு? சட்டம் ஒழுங்குங்கிறது கொலை கொள்ளை எல்லாம் எப்பவும் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஜனநாயக நாட்டுல. நார்மலைஸ் இல்லை, எல்லா ஆட்சியிலையும் இருக்கும். அது உங்க ஆட்சின்னு சொல்ல முடியாது. இவங்க ஆட்சி கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுக்கு காரணம், இவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை காவல்துறை அதிகாரியாக போட்டுக்குவாங்க, திறமையான அதிகாரிகளை போட மாட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளை போடுறதுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒரு அணுகுமுறை வேணும். இப்போ ராமநாதபுரம் போகிறாங்கன்னா காஸ்ட் சென்சிட்டிவே இல்லையா, அங்கே அப்பப்போ ஜாதி மோதல்கள் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 2 ஜாதியை சேர்ந்தவங்கள போடக்கூடாது. ஓகே, பொதுவாக ஒருத்தவங்கள 3வது ஜாதி இதாக இருக்கணும்,
கொஞ்சம் வந்து இரும்பு கரம் கொண்டு ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, அரசியல் இது இதெல்லாம் பார்க்காதவங்க, அந்த மாதிரி ஒரு அதிகாரியை போட்டு வாட்ச் பண்ணணும். ஆனால் முதலமைச்சருக்கு என்ன தெரிய போகுது, அவருக்கு பாவம் ஏபிசிடியே தெரியாது, அவருக்கு சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாது. சார், 2026லையும் அவர் தான் வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறத அவர் இப்போ ஒரு அறிக்கை, மக்கள் எதிர்பார்க்கறாங்க, கார் துப்புறான் மக்கள் உங்களை, மக்கள் எங்க எதிர்பார்க்கறான், நாடையாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போதை மருந்து ஸ்கூல் பையன்கிட்ட இருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு, போதை மருந்து கப்பல் வர்றவங்கிட்டலாம் அரசியல்வாதி லஞ்சத்தை வாங்கிட்டு உள்ளா விடுறான். எனக்கு வந்திருக்கு செய்தி, என்கிட்ட வந்திருக்கு வழக்கு, அரசியல் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு போதை மருந்து கப்பல்களை இறப்பது இறக்குவதற்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க கேளுங்க, டாஸ்மாக் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், விற்கிறவனும் இவனே, விற்கிறவனும் இவன், சப்ளை பண்ணுறவனும் கட்சிக்காரன், ஒவ்வொரு இதுக்கும் கமிஷன் வாங்கிக்கிட்டு கள்ளச்சாராயத்தை கரைபுரண்டு ஓடை வச்சுட்டு கள்ளச்சாராயத்தை கலக்கிறவன் மந்திரி, மந்திரியோட ஆட்கள் இவங்களை, இவங்களை வந்துக்கிட்டு 26லேயும் உங்கள் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் விரும்புவாங்களா? கொடி கட்டி பறக்கிறீங்க நீங்கள், கொடி கட்டினா கொள்ளை அடிக்கிறதுல கொடி கட்டி பறக்கிறீங்க, கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்ததுனால இந்த பணம் நம்மகிட்ட இருக்கு, நம்மளை யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இருமாப்பில் இருக்கீங்க. இவனுக்கு இலன் மஸ்க் உலக மகா கோடீஸ்வரன், எலான் மஸ்கோ சபரீசன் அந்த விஷயமா? ஆமாம், எலான் மஸ்க் வந்து உலக மகா கோடீஸ்வரன், உலகத்திலேயே நம்பர் ஒன் கோடீஸ்வரர், 25 லட்சம் கோடி அவருடைய சொத்து. அவர் ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்கிறாரு, இங்கே இருக்கிற சபரீசன் அதே ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஆரம்பிச்சா இவர்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தோட என்ன எது எவ்வளவு யோசிச்சு பாருங்க. இலான் மஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இலான் மஸ்க் இருக்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னன்னா, இலான் மஸ்க்ங்கிறவர் டெஸ்லானு கார் கம்பெனி, அதனுடைய ஓனர், அவர் உலகமாக கோடீஸ்வரர், ட்விட்டரும் இப்போ அவர் தான் வாங்கிட்டார், எக்ஸ்னு மாத்தினது, எக்ஸ் பதிவு தளம்னு மாத்தினது அவர் தான். இவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் ஒன் கோடீஸ்வரன் அவர் தான், மைக்ரோசாஃப்ட் எல்லாத்தையும் நல்லா அடிச்சிட்டார். ஸோ அவருடைய இது வந்து 25 லட்சம் கோடி அவருடைய சொத்து. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது, இது நாள் வரை மக்கள் விமானத்தில் தான் போகிறாங்க, விமானத்துடைய ஸ்பீடு வந்து 900 கிலோமீட்டர் இல்லை 1000 கிலோமீட்டர் இருக்கும், இங்கேருந்து அமெரிக்கா போகணும்னா 18 மணி நேரம் ஆகும், இங்கேருந்து வாஷிங்டன் 12000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் போனாலுமே வாஷிங்டன் 12 ஆகும், டைரெக்டாக வாஷிங்டனுக்கு ஃப்ளைட் இல்லை, வாய் போய் போவாங்க, இப்படி சுற்றி கத்தார் போவாங்க, இந்த மாதிரிலாம் போவாங்க, எப்படி போனாலும் 17-18 hours ஆகும். அவன் இலான் மஸ்க் என்ன திங்க் பண்ணார் பாருங்க, தொழில் மட்டும் இருந்தாலும் திங்க் பண்ணலை, மனித இனத்துக்கு பிரயோஜனமான ஒரு இதை கொண்டு வரணும், ஏன் மனிதன் வந்து இதுலேயே போகணும், விமானத்தில் ராக்கெட்டில் போகலாமல், மிக அவசரமானவங்க ராக்கெட்டில் போனால் இதே அமெரிக்காவுக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாமல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சமூக அக்கறையில் பண்ணுறது. ஆனால் அமெரிக்காவுடைய தயவு இல்லாமல் இந்த தொழில்நுட்பத்தை நடத்த முடியாது, ஏன்னா வெளியில் இருக்கிற சேட்டிலைட்டு செயற்கை இந்த இதுங்கள்லாம் சேட்டிலைட்டு பூரா அமெரிக்கா தான் அதிகம் விட்டுருந்தாங்க. அப்போ அமெரிக்காவோட துணை வேணுமேங்கும்போது அமெரிக்கன் ஜனாதிபதி தேர்தலில் போய் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவர் பண்ணி அவர்கிட்டே கேட்டார், ட்ரம்ப்கிட்ட எனக்கு இந்த ராக்கெட்டு தொழில்நுட்பத்தை கொடுக்கணும், நான் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். அப்போ ட்ரம்ப் செய்து பார்க்கலாம்னா இவர் வேலை செஞ்ச விதம் சமூக வலைதளங்களில் இதிலெல்லாம் ட்ரம்ப்பை எப்படி இது பண்ணணுமோ பண்ணி ஜெயிக்க வச்சுட்டார். ட்ரம்ப்பே வந்து இவருடைய தயவு நமக்கு தேவைன்னு தன்னுடைய ஆலோசகர், ஒரு முக்கியமான இதுக்கு ஆலோசகராக போடுறாரு. ஓகே சார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொன்ன அந்த ராக்கெட் இதை வந்து நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும், நான் இந்த மாதிரி இப்போ ஐடியா வச்சுருக்கணும்னா நல்ல விஷயம் தானே, உலகத்து ஒரு உலகத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகலாம், அவன் உனக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன்ட்டு. ஸோ இப்போ அவருடைய இது வந்து ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு லட்சக்கணக்கான கோடி தேவைப்படும். இலான் மஸ்க் ஆரம்பிச்சு இப்போ வேகமாக போயிட்டு இருக்கு, இந்த ராக்கெட் இதெல்லாம் விட்டுட்டாரு, பேசன் இது பண்ணிங்க, இந்த இது விமான பயணி விமானிகள் மாதிரி, பயணி விமானம் மாதிரி பயணி ராக்கெட், இது ராக்கெட்டில் பயணம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. பண்ணணுன்னு அவருக்கு போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு போட்டியாளர் வந்து விட்டாருங்கிறாங்க. இலான் மஸ்கில் உங்களுக்கு போட்டியாளர் வந்து விட்டாருன்னு ஒன்னே, யார் போட்டியாளராக வந்தார்னு கேட்குறாரு. என்ன எனக்கு ஒரு ஆள் போட்டியாளர் யாருன்னு கேட்குறாரு. இல்லை வந்துட்டார், எந்த நாட்டில் இருந்துன்னு ஒன்னே, இந்தியாவிலிருந்து போட்டியாளர் வந்து விட்டார். உடனே அவர் கேட்குறாரு, யார் அம்பானியான்னு கேட்குறாரு. இல்லை, யார் அதானியா? இல்லை, அவங்க தான் இந்தியாவிலேயே கோடீஸ்வரர்கள், அவர்கள் இல்லாமல் யார் ஒரு போட்டி வந்தார்னா, ஸ்டாலின்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவர் மருமகன் சபரீசன் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காருங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தொழில்னு கேட்குறாங்க, தொழிலே இல்லை அரசியல் தான் அவங்க தொழில்.
அப்போ இவ்வளவு இவ்வளவுக்கு இத்தனை 100,000,000,000 பணம் வேணுமே, இது அவங்ககிட்ட இருக்கானாங்க, அரசியலில் கொள்ளையடிச்சு இவ்வளோ வச்சுருக்காங்க. அசந்துட்டார் இல்லாம. அரசியலில் இருந்து எங்களை மாதிரி உழைத்து மிகப்பெரிய உலகமாக கோடி சொல்கிற மாதிரி அரசியலிருந்து ஆக முடியுமான்னு கேட்குறது. ஆமாம், முடியும், அதுதான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மாநில முதலமைச்சர் தானுங்க, அங்கே ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குமே, அது என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணி இதில் நடந்த உண்மையும் இல்லை. இல்லை, மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுது. அது எப்படி இந்த மாதிரி சமூக இதுக்கு எதிரானதை அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 23 MP இருக்குது, அதனால் மத்திய அரசாங்கம் கண்டுக்கலை, அதனால இவங்க பாட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வானம், அந்த இதுக்கு ப்ராஜெக்டுக்கு பேர், ப்ராஜெக்ட் பேர் வானம். இதுக்கு ராக்கெட்டு தளம் இங்கேருந்து போயிருக்கு. இப்போ நமக்கு ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி ராக்கெட் போடுறதுக்கு ராக்கெட் தளம் வேணும் இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க தூத்துக்குடியில் ஸ்டாலின், நம்ம அரசாங்க செலவில் 900,000,000,000 ராக்கெட் தளம் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாட்டுக்கு வருவதுக்காக ராக்கெட் தளம் வைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சபரீசன் அமைச்சர் வானம்ங்கிறதுக்கு வருவதுக்காக ராக்கெட் தளம் ஏற்கனவே அமைச்சிட்டான். அப்போ இப்போ இப்போ எப்படி போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு? இப்போ இப்போ என்ன, இல்லை 600,000,000,000 இருந்தால் தான் முடியும். அப்போ பிடிஆர் சொன்னார் 30,000,000,000 சம்பாதிச்சிட்டாங்கன்னா அது பொய், 300,000,000,000 சம்பாதிச்சிருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி திட்டத்தில் போய் நீங்கள் ஆரம்பிக்க முடியுமா? சபரீசன் அவர் தம்பி அரியரன் மாதிரி ஆரம்பிச்சிட்டார். யார் அவருக்கு ஆலோசகர்? நம்பி நாராயணன். ஏற்கனவே ISRO சேர்மனாக இருந்தார். அவர் அவர் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டாங்க இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து. பாவம், நேர்மையானவர். அவர் வந்துட்டார், இப்போ அவர் ரிட்டையர் ஆகி சும்மா இருக்கார். அவர் தான் ஆலோசகராக பணத்தை கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்னு. இப்படி ஆரம்பிக்குது அரசியல்வாதி ஆரம்பிக்கிறான், தமிழ்நாட்டு அரசியல்வாதி உலகமாக பணக்காரனோட போட்டி போடுறான். இந்த திமிரு, இந்த தைரியம் தான் ஸ்டாலினுக்கு 26 நாங்கள் தாண்டா எங்கள் நியமனம் அழிக்க முடியாதுங்கிற. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்றது இப்போ நீங்க சொல்லும் போது தான் சார் தெரியும். நான் சொல்லும் போது தெரியும். 26 ஜெயிப்பேங்கிறாரு, எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டு. அவர் சிம்ம ராசி. 2026 அவருக்கு அஷ்டமத்தில் சனி வராங்க. சனி ஜெயிக்கிறாரா அவர் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போமே. பாவம் செய்தவர்களே சரி விடவே மாட்டார். அதனால எல்லா தண்டனையுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். எத்தனையோ 800,000,000,000 கடன் வச்சுக்கிட்டு நீ 600,000,000,000,000 இது விடுறீங்கன்னா, ராக்கெட்டு இது கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் கொள்ளையடித்த பணத்தில் இதை இதையே இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய கடனை அடைச்சிடலாமே. யார் பணம் நீங்கள் சம்பாதிச்சிடலாம்? யார் பணம்? தமிழ்நாட்டோட பணம், தமிழ் மக்களின் பணம் சார். இப்போ இப்போ இவ்வளவு விஷயங்கள் இங்க நடக்குது இல்ல சார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரோல் தான் என்ன சார்? உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து வாரிசா உருவாக்கிட்டு வர்றாரு. அவர் வந்து நடிகைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப தனுஷ் பிரச்சனையில நயன்தாரா வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம், உதயநிதிக்கு நன்றின்னா என்ன அர்த்தம்? அவர் பொம்பளை இது சினிமா நடிகைகள் பிரச்சனை வந்தா பஞ்சாயத்து சார். இது இது என்ன சார்? இது பொலிட்டிக்கல் இன்டர்வியூல இருந்து இது தாண்டி பொலிட்டிக்கல், இதுவும் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ தான். இவர் வந்து உதயநிதி பாலிட்டிஷியனா இல்லையா? நாட்டுக்கும் துணை முதல்வரா இல்லையா? நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானே. முடிஞ்ச உடனே அவருங்க ஏன் உதயநிதிக்கு நன்றி சொல்றாங்க சொல்லுங்க சார். அது எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி சொன்ன மாதிரிதான் சார். இது சரி, நீங்க உதய சரி எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்றீங்கல்ல. இது வந்து செஸ் இந்தியா, செஸ் இது ஒலிம்பியாடு, செஸ் ஒலிம்பியாடு ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் தான். அதுக்கு படப்பிடிக்கும் உரிமையை யாருக்கு கொடுத்தாங்க? விக்னேஷ் சிவன் அவருக்கு. விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட கணவர் தானே அவங்க நன்றி சொன்னால் உங்களுக்கு கேவலம், அவங்க பிரச்சனை அது. தனுஷுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க சமாளிச்சுக்குவாங்க. நீங்களாம் இல்லை தலையிடவே கூடாது. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, பட் காரணம் ரெஜைண்ட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. வாழைப்படத்தை பார்த்துட்டாப்பா நல்லா இருக்குன்னு பாராட்டுன்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் திட்ட வாழைப்படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சொல்ல வச்சது யாரு? இப்போ வந்து அது அமரன் படம். அமரன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும். அப்போ நீங்கள் ரெஜிடென்ட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? சினிமா பத்தெல்லாம் சிந்திக்கலாமா நீங்கள்? அதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் படம் பார்த்தாலும் ஒரு தனி மனிதனாக அந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு விட்டுருணுமே. அதை பொது வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்குது அந்த படம் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாலே அது வந்து உங்களுடைய தரத்தை குறைக்காதா?
நீங்கள்லாம் ஒரு முதலமைச்சர் இல்லையா? எந்த தமிழ்நா இது இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சர்லையாச்சும் படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை ஒழுங்காக பாருங்கள். உங்களுக்கு டைமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை பளு இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, வருத்தமான விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில். இனி இப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது சார். உண்மையாகவே இந்த சபரீசன் அவர்கள் வந்து இந்த எலான் மஸ்கவே வந்து டஃப் கொடுக்கறது அப்படின்றது வந்து மக்கள் நிறைய பேருக்கு வந்து இது மூலம் அதுதான். சபரீசனுக்கு என்ன தொழில் சொல்லுங்க? சபரீசனுக்கு என்ன தொழில்? இப்போ இந்த இது ஜி ஸ்கொயரில் என்ன அவர் வந்து பங்கு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு தானே. ஜி ஸ்கொயரில் எப்போ வரீங்க நீங்கள்? ஜி ஸ்கொயரில் என்ன பண்ணுறீங்க? ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கே புது பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு முதலே சபரீசன் சொல்லிடுறாரு. அந்த ஏரியாவில் இருக்கிற லேண்டை பூரா அவர் வாங்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அறிக்கை வர்றாரு இங்கே புது பஸ் ஸ்டாண்டுன்னு. அந்த ஏரியாவில் இருக்கிற லேண்டு பூரா பல மடங்கு உயரும். அங்கே பூரா ஜி ஸ்கொயரை போட்டு வச்சுட்டு சம்பாதிக்கிறீங்க. அரசாங்கத்தையும் அரசியலையும் சம்மந்தப்படுத்தி தானே சம்பாதிக்கிறீங்க, அது தப்பா இல்லையா? இப்போ இவங்களோட கூட்டணி கட்சிகளில் இருக்காங்கல்ல சார், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த கூட்டணி கட்சிகளில் இப்போ ரீசெண்டாக வந்து ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் வந்து இடி ரைடு வந்தது. ஸோ அந்த விஷயம் இப்போ எப்படி சார் வந்து பார்க்கப்படுது? ஆதவர்ஜுன் வந்து அவங்க மாமனார் வந்து மார்டின்கிறவர் வெளிநாடு வெளி மாநில லாட்டரி சீட்லெல்லாம் கோடிக்கணக்காக சம்பாதிச்சவர். அவர் அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும்போது குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்தது. அதனால் அவர் கருணாநிதி பக்கம்தான் எப்பவும் இருப்பார். கருணாநிதி கதை வசனத்துலேருந்து படம் எடுத்து லாஸ் ஆவார். ஒரு 10 கோடி கொடுப்பார், 50 லட்சம் கூட வசூலாகாது. இருந்தாலும் அவருடைய தயவு வேணும்னு இது பண்ணவர். இந்த தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அரசியலில் தங்களுக்கு ஒரு இது வேணும்னு நினைக்கிறவங்க. அப்படி இப்போ அவங்க விசிகாவை தேர்ந்தெடுத்து மருமகனை அங்கே அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ அதன் இதில் உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆதவர்ஜுனா வந்து திமுகக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசணும், ஆனால் அவர் வந்து திமுகவில் இப்போ என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக தானே வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டுட்ருக்காரு. அப்போ இது வந்து ஒரு அரசியல் ஒரு அவர் பிரபலமாகிறதுக்காக இப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் ஆதவர்ஜுன்னு பேசுகிறீங்கல்ல, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறதுனால தானே சப்போர்ட்டுக்கு அவருக்கு இவர் இருக்காரு. திருமாவளவன் கட்சியில் போய் சேர்றதுக்கு சும்மா சேர்ந்தாருன்னு நினைச்சீங்களா? ஆதவர்ஜுன் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து தான் அந்த போஸ்ட்டை வாங்கினேன். ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் இப்படி போஸ்ட் போடுற அவரோட இதுலயே வந்து சிந்தனை செல்வம் ஆகட்டும் சரி, இல்ல ரவிக்குமார் ஆகட்டும் சரி, இவங்கெல்லாம் வந்து திமுகக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இது விசிகேக்கே வந்து இல்ல திருமா அவர்களுக்கே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சாலும் மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்றது அவங்க யோசிச்சு. திருமாவளவன் எல்லாருக்கும் தெரியுங்க, நீ பேசுற மாதிரி பேசு, நான் இந்த பக்கம் பேசிக்கிறேன், இந்த பக்கம் அவர் போய் ஸ்டாலின் ஏதோ அவங்க பேசுறாங்க, அவர் தப்பாக பேசுகிறாருன்னு திருமாவளவன் ஃபீல் பண்ணால் அதை வச்சு நான் கட்சியை விட்டு வளர்க்க சொல்லுங்கள். என் கட்சியில் வச்சுருக்காரு, பேச சொல்கிறதே திருமாவளவன் தானே. விஜய் வந்தவுடனே நடுங்கி போயிருக்காங்க திருமாவளவன்காக. இதெல்லாம் ஈஸிக்கா விஜயுடைய இவருடைய ஓட்டு வங்கியில் பாதி காலியாயிரும் விஜய்க்கு சாதகமாக. எப்படி சார் விஜய் அவர்களுக்கு 2026 ஓட்டு அவ்வளவு தூரம் வந்து 10% சார் பாக்குறவங்க அத்தனை பேருமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது நம்ம எல்லா விஷயமும் தொடர்ந்து பார்த்தோம். 10% சொல்றேன், 10-15% இன்னொரு விஜயகாந்தா வருவார். 10-15% ஆட்சி அமைக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. கிறிஸ்தவ வாக்குகள் போடுவாங்க, அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய மைனாரிட்டி ஓட்டு. அவங்ககிட்ட இருந்து ஒரு 5% அவங்க கூட்டணி கட்சி இந்த விசிகா அந்த மற்ற இதுங்கள்ல அதில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இவங்க பக்கம் வந்துடுவாங்க. அதனால திமுகவுக்கு தான் அது பெரிய அடி. அதனால தான் ஸ்டாலின் பயப்படுறாரு. 2,00,000 கோடி சம்பாதிச்சு வச்ச தைரியத்தில் நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறது, அவ்வளோதான். அவங்களுக்கு மிகப்பெரிய விஜய் வந்தது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அடி. திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறமும் அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த கோவிலுக்கு போகிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் சார் வரும். நாடாளுமன்றத்தில் வந்து தேர்தலில் ஜெயிச்ச உடனே அவர் கோவில் போனார். இப்பவுமே வந்து இந்த பழனி கோவில் போகிறது, இது மாதிரிலாம் போகிறது வந்து இது எப்படி சார் வந்து கொள்கை வேற இல்லை? அவர் முதல்ல வந்து இதை பூரா சனாதனத்தை பற்றி ரொம்ப ரொம்ப மோசமாக பேசினவர் அவர் தான். திருவள்ளுவர் சிவனை பற்றி, சிவனே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் சொன்னார். அவர் திருவள்ளுவரை பற்றியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசினார். எலெக்ஷனப்போ பார்த்தாரு இது மாதிரி பேசினோம்னா நமக்கு இனி ஓட்டே விழுகாதுன்னு சொல்லி தான் சிதம்பரம் நடராஜர்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக விழுத்து சரணடைஞ்சார். இப்போ கொஞ்சம் ஏன்னா முதல்ல பானை சின்னத்தில் அப்போ நிற்கும்போது 5,000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். இப்போ கொஞ்சம் அதிக ஓட்டில் ஜெயிச்சோன்னா தெரிஞ்சிச்சு இந்துக்கள் ஓட்டு நமக்கு போயிடும்.
அதனால் இதை மாற்றுவோம், கோட்பாடை மாற்றுவோம்னு இப்போ போய் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு இருக்கார். ஒன்று கோயிலாக போகிறது வந்து ஓட்டு ஒன்று, இன்னொன்று செய்த பாவங்கள் இருக்குல்ல, அவங்க செய்கிற பாவங்கள்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் அவங்க கேடருங்கள்லாம் வந்து வந்து கட்ட பஞ்சாயத்து அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கும் வந்து நிற்கிறான். ஒரு கட்சி தலைவனாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்ல, எல்லாத்துக்கும் பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்குறேன். நானே அவர் வழக்கை நான் தானே பார்த்தேன். அவர் இப்போ கட்சி வச்சுருக்கார பில்டிங்கு, அதனுடைய ஓனர் தான் என்கிட்ட தான் அந்த வழக்கு வந்தார். அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தேன், மிகப்பெரிய மோசடி பாவம். சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வந்து ஆர்டர் வாங்கி வச்சுட்டார், இன்னும் இடத்த காலி பண்ணாமல் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பெரிய பாவம் தானே. இதுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காகத்தானே ஒரு கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஃபைன் சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார்.